வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். முக அழகிற்கும் முடி அலங்காரத்திற்கும் தினமும் நம்ம கவனம் செலுத்திட்டு வந்தாலும் நம்மளுடைய ஆசனவாய் சார்ந்த நோய்களான மலச்சிக்கல் ஆகட்டும், மூலமாகட்டும், பௌத்திரமாகட்டும், ஏதாவது சதைகள் வளர்ந்தாலோ கட்டிகள் வந்தாலோ அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கிறதே இல்லை. காரணம், வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை அகற்றணும் அப்படின்ட்டு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினச்சிக்கிறது தான். ஆனால் அது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனையை ஆரம்ப நிலையிலே நம்ம சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக அதுக்கு ஆரம்ப நிலையிலே சரி பண்ண முயற்சிக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டு மருந்து வச்சு நம்ம எப்படி, அதாவது பௌத்திரம், ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரத்திற்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஆனுஸை சுற்றி ஒரு விதமான எரிச்சல் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் வெளிவரும்போது நமக்கு வலி ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஆனுஸில் இருந்து இரத்தப்போக்கு வெளிவரும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். என்னென்ன காரணத்தினால நமக்கு இந்த மாதிரி பௌத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டிபி இருந்தது அப்படின்னாலோ, ஹெச்ஐவி, அல்சர், கேன்சர், ஏதாவது நமக்கு அடிபட்டிருந்தது அப்படின்னாலோ, டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அது ஃபிஸ்டுலா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தீர்வு டக்குன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபிஸ்டுலாவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த குப்பை மணி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய மேனி வந்து குப்பை மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அதை நல்ல பளபளப்பாக ஆக்குறதுக்கும், உடலில் சொறி, சிரங்கு, பத்து படை இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே முக்கியமாக நமக்கு பயன்படுறது தான் இந்த குப்பை மேனி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சளி தொந்தரவு இருந்தது அப்படின்னாலும் இதை நம்ம மருந்தாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சளி வந்து வாமிட் மூலமாக வெளியில் வர்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த பௌத்திரம், அதையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய பேர் இந்த ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பௌத்திரத்தினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குப்பை மீனியை வச்சு நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போது நம்ம கிட்டத்தட்ட தேவையான அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இப்போ குப்பை மீனி இலைகளை நம்ம பறிச்சுக்கிடலாம். குப்பை மீனி இலையை நம்ம பறிச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு பச்சையாக உங்களுக்கு தினமும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு இது பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி குப்பை மீனி இலை பொடி நீங்கள் வாங்கி வச்சு பயன்படுத்தலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 இலைகள் மட்டும் நீங்கள் பறிச்சிக்கோங்க. பறிச்சுட்டு அதை நல்லா விழுதாக அரைச்சி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் 1 டீஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட 4 மில்லி லிட்டர் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி இல்லை, நீங்கள் பொடியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன், 1 கிராம் அளவுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. 1 நாளைக்கு 3 வேளைகள் நீங்கள் எடுக்கணும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 200 ml மோர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மோரில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற இந்த குப்பை மேனி பொடி, இது நீங்கள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். ஒரு சிலர் வெறும் வயிற்றில் வேறு எதற்காவது மாத்திரை போடக்கூடிய பழக்கம் வச்சுருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் தைராய்டெலாம் இருந்தது அப்படின்னா அவங்க காலையில் வெறும் வயிற்றில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக இதை குடிச்சிக்கலாம். அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக, இரவு உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக 1 நாளைக்கு 3 வேளைகள் 1 கிராம் வீதம் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பௌத்திரம் ஃபிஸ்டுலா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஆசன வாயில் எந்த ஒரு பிரச்சனை இருந்ததோ அப்படின்னாலும் அதை நம்ம அலட்சியம் பண்ணவே கூடாது. உடனடியாக அதுக்கு மருந்து மாத்திரை பார்க்குறதுக்கு உடனடியாக அதுக்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இயற்கை முறையில் நம்ம மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னா குணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிற ஒன்று நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க.
அடுத்ததை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததா இந்த குப்பைமேனி இலை நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா வெளுதாக அரைச்சி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது விளக்கெண்ணெய் தான் நம்ம சேர்க்க போகிறோம். எந்த பங்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த குப்பைமேனி இலை ஒரு 10 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் 5 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸ் இது 10 ml எடுக்கிறீங்க அப்படின்னா இதை 5 ml எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டும் வந்து இது 2 பங்குனா இது 1 பங்கு உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதில் இருந்து 10 சொட்டுக்கள் மட்டும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும். கரெக்டாக 10 சொட்டுக்கள் தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற மருந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. கரெக்டான அளவு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். 10 சொட்டுக்களுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். இதுவும் 1 நாளைக்கு 3 வேளைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதுவும் காலை உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவோ 1/2 மணி நேரத்திற்கு முன்பதாகவோ நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். உள்ளேயும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆனூஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். வெளிப்புறமாகவும் நீங்கள் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு அந்த கட்டி மாதிரி இருக்கிறது, வலியுடன் கூடிய அந்த கட்டி, சீழ் வடியும் ஒரு சிலருக்கு தண்ணீர் மாதிரி வரும், ஒரு சிலருக்கு ஜல மாதிரி வரும், ஒரு சிலருக்கு தண்ணீர் மாதிரி வரும். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் உணவாகவும் எடுத்துக்கோங்க, வெளிப்புறமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த ரெண்டும். அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த முட்டை கோசு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு அந்த பௌத்திரம் வியாதி இருந்தது அப்படின்னா மலம் கழிக்கிறதுல பெரிய சிக்கல் நமக்கு ஏற்படும். அதனால் நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் முக்கியமாக இந்த முட்டை கோசு, இதை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே மலச்சிக்கலுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், மூல வியாதி இருக்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல க்யூர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மலச்சிக்கலுக்கும் இந்த மூல வியாதிக்கும். அதே மாதிரி பௌத்திரத்துக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஜூஸ் பிழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பிழிஞ்சு எடுக்கப்பட்ட ஜூஸ் கிட்டத்தட்ட 100 ml நீங்கள் குடிக்கணும். பச்சையாகவே நீங்கள் குடிக்கணும். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். 1 நாளைக்கு 1 தடவை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அது எப்போ வேணால் நீங்கள் எடுக்கலாம், காலைனாலும் சரிதான், மதியம்னாலும் சரிதான், இரவுனாலும் சரிதான். 1 தடவை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கிட்டத்தட்ட 100 ல் இருந்து 150 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. கூடவே நீங்கள் அதுக்கப்புறமா பப்பாளி பழம், இதையும் நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகம் நிறை இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பார்லி அரிசி அது நீங்கள் சாப்பிட்டு வரலாம். கேரட் சாப்பிட்லாம், தக்காளி பழம் சாப்பிட்லாம், வெங்காயம் நீங்கள் சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் சாப்பிட்லாம், ஆரஞ்சு சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த கட்டி வந்து உங்களுக்கு விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்குது, அதிகமான அந்த நீர் வடிது அப்படின்னா அதுக்கு நான் இன்னொரு மருந்து சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை 1 நைட்டு ஃபுல்லாக நல்லா நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தது 1-4 மணி நேரங்கள் நல்லா நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் புழுங்கல் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். பச்சரிசி எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக புழுங்கல் அரிசி தான் எடுக்கணும். இதை எடுத்தாச்சு. இது கூட அடுத்து நம்ம எடுக்க போகிறது, இது வந்து எருக்கன் இலை. எருக்கு இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி பூக்கள் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த பூவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் ஏரியாவில் நாங்கள் எருக்க இலை அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலை எடுக்கக்கூடாது. செடியிலையே உங்களுக்கு பழுத்து போயிருக்கும், அந்த இலை தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். சில நேரங்களில் அந்த பழுத்த இலை வந்து கீழே விழுந்து கிடக்கும், கீழே விழுந்ததையும் எடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் செடியிலையே பழுத்த இலையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க.
அது கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நான்கு இலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புழுங்கல் அரிசி கூட இதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த வசம்பு. இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கும். இந்த வசம்பு கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் உடச்சி போட்டு தண்ணீரில் ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரங்கள் உங்களுக்கு நல்லா ஊறணும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பொடியாக இருந்தது அப்படின்னாலும் பொடியை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து அது ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீரில் நல்லா ஊற வச்சுருங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம விழுதாக அரைக்கணும். அதுக்காக தான் இப்போது அந்த ஊற வச்சுருக்கிற புழுங்கல் அரிசி, இந்த வசம்பும், அதுக்கப்புறமா இந்த இறக்கை இலை, இந்த மூணையும் தண்ணீர் அதிகமாக சேர்க்காமல் நல்ல ஒரு கோலி உருண்டை சைஸுக்கு அந்த அளவுக்கு உருட்டு பிடிக்கணும். நம்ம அந்த மாதிரி நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணீர் ஊற்றி கிளுகிளுன்னு அந்த மாதிரி ஆக்கிடவே கூடாது. இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு அந்த விழுதாக அரைச்ச அந்த உருண்டையை உங்களுடைய ஆனூஸில் நீங்கள் வச்சுருங்க. அதாவது ஃபிஸ்டுலா இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டு அதுக்கு அடியில் ஒரு வெண்மையான பருத்தி துணி, அப்படி இல்லைன்னா ஒரு பஞ்சு, அதையும் நீங்கள் வச்சுட்டு கட்டிடுங்க. நல்லா உங்களுக்கு விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த கட்டி உடஞ்சி உங்களுக்கு வெளியில் வரும். ரிப்பீட்டடாக நீங்கள் இதை மாதிரி செஞ்சுட்டு வரும்போது ஆணி வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வேர் மாதிரி நீளமாக வரும் உங்களுக்கு, அது முதற்கொண்டு உங்களுக்கு வெளியில் வந்துடும். முழுவதுமாக உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய கணவர் வந்து அடிக்கடி மோஷன் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஃபிஸ்டுலா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் அந்த பதிவு நான் போடுறேன். இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் நிறையவே கிடைக்கும். என்னோட இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.